ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிரில் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் எபேசியர் 1:19. அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர் வச்சது மேலானது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக என்பது பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்பது ஆவிக்குரிய கண்கள். நாம் மாமிச கண்கள் ஆவிக்குரியவைகளை அறிவதில்லை. ஆவிக்குரிய கண்களை நாம் பெற்றிருக்க போது எல்லா நன்மை தீமைகளை அறிய முடியும். பிசாசின் எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ள முடியும். பாருங்கள், கில்லி மீன் என்ற இனம் நல்ல தண்ணீரில் மட்டுமே வாழக்கூடியவை. இவற்றிற்கு நீண்ட ஆயுள் கிடையாது. குளம் குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர்நிலைகளில் வாழும். கோடை காலத்தில் நீர் வற்றும் போது இவைகளும் மடிந்துவிடும். ஆனாலும் தங்கள் ஆயுள் காலம் இருக்கும் போதே இவற்றின் முட்டைகளை நீருக்குள் அடியில் உள்ள சேற்றை தோண்டி புதைத்து வைத்து விடுகிறது. மீண்டும் பருவமழை தொடங்கியவுடன் மறுபடியும் தேங்கும் நீரில் முட்டைகளிலிருந்து புதிய மீன்கள் தோண்டி நீந்தி விளையாட ஆரம்பிக்கின்றன. இவைகளுக்கு இரண்டு கண்களே இருந்தாலும் ஒவ்வொரு கண்ணும் இரண்டு பகுதிகளாக குவிந்து ஒரு மெல்லிய தோலினால் பிரிக்கப்பட்டு இரு கண்களிலும் உள்ள மேல் பகுதி நீர்மட்டத்திற்கு மேலே பூமியில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்கும் தன்மையுடையது. கீழே உள்ள குவிந்த பகுதி நீருக்குள்ளே உள்ளவைகளை நன்கு காணும் வகையில் அமைந்திருக்கும். எனவே ஒரே சமயத்தில் நீருக்கு மேலேயும் நீருக்குள்ளே நடமாடும் உயிரினங்களையும் கண்டறிந்து கொள்ளும் தனித்தன்மை இந்த வகை மீனுக்கு உண்டு. நாமும் அப்படியே அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக இருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்கும் போது வேத வசனங்களை கருத்தோடு படிக்கும் போது அதை தியானிக்கவும் அதை ஆராய்ந்து மறைப்பொருளை கண்டு கொள்ள முடியும். அப்படி கண்டு கொள்ளும் போது பூமியின் ஆசீர்வாதத்தை அல்லாமல் பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்று கொள்ள முடியும். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் மக்களை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து அசைவாடுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்று எங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெற்று பிசாசின் எல்லா தந்திரங்களிலும் இருந்து விடுபட்டு அப்பா பிசாசோடும் மாமிசத்தோடும் போராடி வெற்றி பெற்று பரலோக வாழ்வை சுதந்திரித்து கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு மனமிறங்கும் சுவாமி. ஆமாண்டவரே, அப்பா நித்திய வாழ்வை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற உங்களை வாழ்த்துகிறேன். ப்ரைஸ் தி லார்ட்.